எஃப்எம் ஓடி இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரெடி உசிரி 91.1 நான் ரெடி உசிரி லவ் கரு. பிரவீனா என்ற தோழியின் மின்னஞ்சல தான் உங்க கூட நான் இப்ப பகிர்ந்துக்க போறேன். லவ் குரு, உங்களுடைய ஷோ நான் விரும்பி கேட்பேன். திருமணமாகி 2.5 வருடங்கள் ஆகுது. லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் லவ் குரு. ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும்னு தோணுது. வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. இது உங்களுடைய சந்தோஷமான தருணங்கள்லயும் துக்கமான தருணங்கள்லயும் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும். ஆமா, வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. சந்தோஷம் மட்டுமே மாறி மாறி வருவதும் கிடையாது. இங்க யாருடைய வாழ்க்கையும் துன்பத்திலையும் துக்கத்திலையும் மட்டுமே உழல்வதும் கிடையாது. அண்ட் பல பேர் உங்களுடைய ஷோல பேசுறதை கேட்டிருக்கேன். திருமணத்துக்கு முன்னாடி எவ்வளவு உணர்வுகளை நீங்க கடந்து வந்தாலும் அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் ட்ரெய்லர் மாதிரி. திருமணத்துக்கு பிறகுதான் மெயின் பிக்சரே. அதுக்காக நீங்க திருமணத்துக்கு முன்னாடி கடந்து வரக்கூடிய உணர்வுகள் எல்லாமே ரொம்ப லேசானது, தூக்கி தூரமா வைங்கன்னு நான் சொல்ல வரல. பட் அட் த சேம் டைம் உங்களுடைய வாழ்க்கை முழுமை அடைவது திருமணத்திற்கு பிறகுதான். அதே மாதிரி பெண்களுக்கு ஒரு சில விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்போதுமே நம்ம யாரையாவது ஒருத்தங்களை சார்ந்துதான் இயங்க வேண்டியது இருக்குது. முதல்ல அப்பா, திருமணத்துக்கு பிறகு கணவன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லோரையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. ஒருத்தங்களுக்காக இன்னொருத்தவங்களை விட்டு கொடுத்துடாதீங்க. நெவர் கிவ் அப். அது மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற ஒரே ஒரு வார்த்தைன்னு சொல்லி மின்னஞ்சல நிறைவு செய்திருக்காங்க. பிரவீனாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸ்டேடியம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம். எஃப்எம்னா ரேடியோ சிட்டி.